ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். நம்ம பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், ஃபைனல் டச்சிங்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரெசிபி நல்ல ஒரு சுவையான ஒரு வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த கப்பில் நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், அப்புறமா முக்கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு தேவையானது பாருங்கள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன், கொஞ்சம் காஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் எடுத்துக்கலாம். நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டேன். நல்லா கீ பதத்துக்கு வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச மிளகு, ஜீரகம், முந்திரி எல்லாத்தையும் ஒட்டுக்காவே போட்டுடலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போடுறேன், கூட கொஞ்சம் கறி லீவ்ஸும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்படியே குக்கர்லேயே 4-5 விசில் விட்டால் நம்ம சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி ஆகிடும். நல்லாவே எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போடலாம். நம்ம 1 கப் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி, ஆஸ் யூஸ்வல் எப்பயும் யூஸ் பண்ணுற தண்ணி அது ரேஷியோ. ஆனால் பொங்கலுக்கு நல்லா குழைவாக வேணுமா, அதனால் வந்து நான் 1 கப் ரைஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பருப்பு வந்து நான் 1 1/4 கப் போட்டிருக்கேன்னா, அந்த 1/4 கப்புக்கு அதே மாதிரி டபுள் த அமௌண்ட் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ நான் இப்போ வந்து 5 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி 1-5 விசில் விட்டுடலாம். நம்ம பொங்கல் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், ஃபைனல் டச்சிங்காக ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 1/4 கப் அளவுக்கு பால், இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். யம்மியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ்க்கான ஒரு ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக குக்கரில் பண்ணுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சட்னி அதுவும் குக்கர் சாம்பார் தான். இந்த ரெசிபியெல்லாம் என்னோட சேனலில் இருக்குது. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.